நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுற. இது செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2022 ஜூலை 20 புதன்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் மேலடுக்கு சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மேலடுக்கு சுழற்சி இடைக்காலம் உருவானதுதான், அது இன்று மாலை காணாமல் போயிடும். இந்த மேலடுக்கு சுழற்சி நேற்று தமிழக பரவலான மழைக்கு தடையாக அமைந்தது. இருந்த போதிலும் டெல்டா மாவட்டத்தின் வேதாரண்யம் பகுதி உள்ளிட்ட பகுதியில் நள்ளிரவில் மழை கொடுக்க சற்று சாதகம் ஏற்படுத்தியது. நேற்றைய தமிழக பரவலான மழை இல்லாமல் மதுரை, விருதுநகர், மேலும் திண்டுக்கல், அதாவது ஆங்காங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தின் மதுரை மாவட்டத்தை ஒட்டிய பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, ராமநாதபுரம் உள்பகுதி, மேலும் டெல்டா மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் ஆங்காங்கே மழை பொழிவிற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தியது. இன்று அந்த காற்று சுழற்சி விலகிய பிறகு கிழக்கு காற்றினுடைய சாதக அமைப்பை ஏற்படுத்தும். அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் பொழுது கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் சந்திப்பு குளிர்வித்தல் அமைப்பெல்லாம் ஏற்படுத்தினால்தான் இந்த வெப்பச்சலன மழை பரவலாகும். அது இன்றிலிருந்து ஏற்படுகிறது. ஓகே, இன்றிலிருந்துன்னா இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பெய்யணும் கிடையாது, பரவலாகும், கூடுதல் பரப்பு. நேற்று பெய்யாத மாவட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு பெய்ய தொடங்கும். ஒதுக்கி ஒதுக்கி போய் பெய்து கொண்டிருக்கும். அந்த இடத்துல உங்களிடம் கூட ஒதுக்கலாம், அல்லது உங்களிடத்தில் பெய்யலாம், அல்லது உங்களிடத்தில் லேசாக பெய்யலாம், அல்லது உங்களிடத்தில் கனமாக பெய்யலாம். அப்படித்தான் நினச்சிக்கணும். வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலன இடிமழையின் அளவும் பரப்பும் கூடிக்கொண்டே இருக்கும். இப்படி வரக்கூடிய 27ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமழை எல்லா மாவட்டங்களுக்குமே, கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை, தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை, கடலோரத்தில் கூடுதல் வெப்பச்சலன மழை, இதில் டெல்டாவிற்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு எல்லாமே, வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதல் பரப்பில் கனமழை. என்ன சார் தெற்கு வடக்கு சொல்கிறீங்க, தெற்கே இல்லையா? தெற்கையும் உண்டு, தெற்கே ஒப்பிடும்போது வடக்கே கூடுதல். நேற்றைக்கு விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட, தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழை பொழிவு. அதேபோல் மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் எல்லா மாவட்டங்களிலும் பரப்பில் அதிகரிக்கும். பெய்யாத இடமெல்லாம் பெய்யும், ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். பெய்யாத இடத்துல அடுத்தடுத்த நாட்களில் பெய்யும். இப்படித்தான் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். ஆக இன்றைக்கு பெய்யாத இடமெல்லாம் பெய்ய தொடங்கும், ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். வரக்கூடிய நாட்களில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய இடத்திலும் ஒதுங்காமல் பெய்யக்கூடிய பரவலான மழையாக மாறும். அதற்கு அடுத்தபடியாக இம்மாத 28ஆம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது ஒடிசா ஆந்திர பிரதேச கரையோரம் வந்து தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவில் தீவிரப்படுத்தி அந்த தாழ்வு நிலை கரை கடந்து அரபிக்கடலுக்கே போய் கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா பகுதியை ஒட்டி சென்று கேரளாவிற்கும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் அதிக மழையை கொடுக்கும் வானிலை அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதாவது முதல் நிகழ்வு ஜூலை 28லிருந்து ஆகஸ்ட் 3 வரை, அடுத்த நிகழ்வு ஆகஸ்ட் 3க்கு மேல் 4-5 தேதிகளில் உருவாகி 10 வரை, அடுத்தது 12 தேதிகளில் உருவாகி 17 வரை, அடுத்தது 18 தேதிகளில் உருவாகி 25 வரை என்று மாதத்திற்கு 4-5 நிகழ்வுகள் இருக்கின்றன. ஆகஸ்டில் ஜூலை 28 முதல் நிகழ்வு தொடக்கம். அதே நேரத்தில் தமிழகத்தில் வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை, காற்று சுழற்சியின் கூடிய தென்மேற்கு பருவமழை, கேரளாவில் கர்நாடகாவில் வலுத்த கனத்த தென்மேற்கு பருவமழை, அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகளில், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மேட்டூருக்கு மீண்டும் நீர்வரத்து, அதாவது மேட்டூரை பார்த்தீங்கன்னா 120,000 கனஅடிக்கிட்ட வந்துட்டு இருந்த தண்ணீர் அது 70,000 குறையும் என்று சொன்னோம், நேற்று 70,000 குறைந்திருக்கிறது. அதாவது கர்நாடகாவில் திறக்கப்பட்ட தண்ணீர் இனிமேல் மேட்டூருக்கு வரக்கூடிய தண்ணீர் 70,000 குறையும், அதற்கு பிறகு 50,000 குறையும் இன்றைக்கு, அப்போ நாளைக்கு மேலே 50,000 மேட்டூருக்கு வரும், அதற்கு பிறகு 35,000 குறையும் நாளைக்கு, அதற்கு அடுத்த நாளில் 35,000 வரும், தொடர்ந்து 35,000 இருந்து கொண்டே இருக்கலாம். ஒருவேளை மழை இல்லாததுனால முழு கொள்ளளவை நிரப்புவதற்கு நிரப்பலாம். ஏன்னா ஒவ்வொரு அணையிலையும் கர்நாடக, கேஆர்எஸ், கபினி,
ஹேரங்கி ஏமாதுலாம் ரெண்டு ரெண்டு டிஎம்சி தண்ணீர் குறைச்சி தான் வச்சுட்டு திறந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அதை நிரப்ப முயற்சிக்கலாம். ஒருவேளை மழை வந்து 28ஆம் தேதியிலிருந்து கூடுதலாக பெய்ய போகிறது என்று அவர்கள் அறிந்து அது நிரப்பாமல் அப்படியே திறந்துவிடப்படலாம் இதெல்லாம். ஆனால் வரக்கூடியது 35,000 குறையாத தண்ணீர் மேட்டூருக்கு வரும், படிப்படியாக குறைஞ்சி. அதற்கப்புறம் 28ஆம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழை வழுக்கும். டோட்டல் நீலகிரி, வால்பாறை, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, திருப்பூர் மாவட்ட காற்றுப்பகுதி எல்லாமே சாரல் மழையிலிருந்து மிதமான கனமழையெல்லாம் இருக்குது. தென்மேற்கு பருவமழை கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அந்த 28ஆம் தேதி வரை பரவலாகவே வலுத்திருக்கும். ஆக வெப்ப சலன மழை 27ஆம் தேதி வரைக்கும் படிப்படியாக பரவலாகும். 28ஆம் தேதியிலிருந்து காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழை, தாழ்வு நிலை தென்மேற்கு பருவமழை என்று தென்மேற்கு பருவமழையும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் காற்று சுழற்சி மழையும் தொடரும். ஆக மழைப்பொழிவு புரட்டாசி இறுதி வரை இருக்குங்க தமிழகத்தில். இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மழை நீரை சேகரிப்போம், திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம், இயற்கையுடன் இணைந்திருப்போம், இயற்கையை பாதுகாப்போம், மரம் வளர்ப்போம். இதுதான் நம்முடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். பெய்யும் மழையை விட்டுவிட்டு பெய்யாத பொழுது எப்பொழுது மழை பெய்யும், எப்பொழுது மழை பெய்யும், நிலக்கடலை காய்கிறது, நிலக்கடலை காய்கிறது என்று தவிப்பதை தவிர்க்க மழைநீரை சேகரித்து வைத்தால் தேவைப்படும் பொழுது நீங்கள் அதிலிருந்து நீரை எடுத்து பாய்ச்சி பயன்படுத்திக் கொள்ளலாம். புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இன்றிலிருந்து பரவலாகவும் படிப்படியாக ஒருவேளை இன்றைக்கும் நிலக்கடலை விவசாயிகளுக்கு மழை கிடைக்காவிட்டால் கவலைப்படாதீர், நாளை கிடைத்துவிடும். இன்றிலிருந்து பரவலாகும், நாளை கூடுதல் பரப்பு, மறுநாள் அதைவிட கூடுதல் பரப்பு என்று வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொள்வோம். இணைந்திருப்போம் வானிலை அறிக்கையுடன். நன்றி.